பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உனக்கு எனக்கு செட் ஆகாது. செட் ஆகாதனா? எதுல? ஸ்டேட்டஸ். உன் ஸ்டேட்டஸ் வேற, என் ஸ்டேட்டஸ் வேற. ஏணி என்ன? ஏரோப்ளேனே வச்சாலும் என்னால உன்கிட்ட கூட வர முடியாது. என்னட பைத்திய மாதிரி பேசுற? பிராக்டிக்கலா பேசுறான் அமிகா. முட்டாள் தனமா இருக்கு நீ பேசுறது. புத்திசாலித்தனமா தப்பான முடிவு எடுக்கிறத விட இது எவ்வளவோ பெட்டர். டே, பணம் ஒரு விஷயமே கிடையாது நந்தா. அது உன்னோட மைண்ட் செட். என்ன மாதிரி மிடில் கிளாஸ்க்கு பணம் ரொம்ப பெரிய விஷயம். ஏன் இந்த எண்ணத்துலயே நமக்குள்ள ஒத்து வரல பாத்தியா? இதுதான் ரியாலிட்டி. லவ்ல ரியாலிட்டி பேசுறியா நந்தா? லவ்வுக்கு இல்லைனாலும் லைஃபுக்கு ரியாலிட்டி இருக்குல்ல, இது செட் ஆகாது. பணத்துல மட்டும் இல்ல, எதுலயுமே நமக்குள்ள சரி வராது. அப்படியெல்லாம் இல்லடா. நீ இல்லன்னு சொன்னாலும் அதுதானே உண்மை. பணத்தை விடு, ஒரு பொண்ணை லவ் பண்றதுக்கான ஒரு விஷயமாவது என்கிட்ட இருக்கா சொல்லு. இல்லன்னு நீ சொல்றியா? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? நீ தானே சொன்ன ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ஒரு பையன் சில டெஸ்ட்ல பாஸ் ஆகணும்னு. டேய், அதன விளையாட்டா சொன்னதுடா. ஆனா நான் அதை சீரியஸா எடுத்துக்கிட்டேனே. நந்தா, நீ விளையாட்டா சொல்லியிருந்தாலும் உண்மை அதான் அமிகா. என்ன மாதிரி ஒரு பையனை எப்படி ஒரு பொண்ணால லவ் பண்ண முடியும்? ஏன் முடியாது? ஏன்னா அதுக்கான எந்த தகுதியும் என்கிட்ட இல்லை. ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ண ஸ்மார்ட்டா இருக்கணும்னு சொன்னேன். ஆனா நான் ஒரு ஜோக்கர் மாதிரி தானே நீங்க ஆஃபீஸ்க்கு வந்தேன். நீ போல்டா இருக்கணும்னு சொன்னேன். ஆனா நான் பாஸ் கிட்ட பேசவே பயந்தேன். கடைசியா நீ சொன்ன அட்டென்ஷன், அதுலயும் நான் சொதப்புனேன். நான் லவ்வுக்கே செட் ஆகாத ஆளா நமிகா, என்ன விட்டு. ஓ, இதனால நீ லவ்வுக்கு செட் ஆக மாட்டேன்னு நீயே சொல்லிக்கிறியா? நான் சொல்லல, நமக்குள்ள நடந்த விஷயங்கள் சொல்லுது. அப்படி இல்ல, நடந்த விஷயங்களை நான் சொல்லட்டா? அன்னைக்கு ப்ராஜெக்ட்ல வைரஸ் வந்தப்போ அதை அசால்ட்டா சால்வ் பண்ணியே, அதாண்டா உன்னோட ஸ்மார்ட்னஸ். அந்த அறிவு தான் உன்னோட அழகு. அன்னைக்கு காட்டுல நான் தனியா மாட்டிக்கிட்டப்போ யோசிக்காம வந்து என்னை காப்பாத்தினியே, அதாண்டா உன் துணிச்சல். அந்த தைரியம் தான் நான் சொன்ன போல்ட்னஸ். எல்லாத்துக்கும் மேல நான் நிஜமாவே ஒரு அனாதன் நினைச்சு எனக்காக 10 லட்சம் பணத்தை கொண்டு வந்து நீட்டிருக்கியே, இதாண்டா நீ என் மேல காட்டின அட்டென்ஷன். ஒரு பொண்ணோட லுக்ல காட்டுற அட்டென்ஷனை விட அவ லைஃப்ல காட்டுற அட்டென்ஷன் தாண்டா ரொம்ப பெரிய விஷயம். நீ என் வெளியில தெரிஞ்ச அழக விட உள்ளுக்குள்ள இருந்த பிரச்சனையை கவனிச்ச, இதுதாண்டா நான் எதிர்பார்த்தது. நான் சொன்ன ஒவ்வொரு விஷயத்திலையும் உன்னையே அறியாம நீ என்னைக்கோ ஜெயிச்சுட்ட, அதாண்ட உன் மேல எனக்கு காதல் வர காரணமா இருந்துச்சு. இது புரியாம பேசிட்டு இருக்கியே, பசங்க நீங்க காரணமே இல்லாம ஒரு பொண்ணு காதலிச்சிருவீங்க. ஆனா எந்த ஒரு பொண்ணு மனசுலயும் காதல்னு வந்தா அதுக்கு நிச்சயம் ஒரு காரணம் இருக்கும். நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன்டா. என் வாழ்க்கையோட ஒவ்வொரு செகண்டையும் உன் கூட தான் நான் வாழணும்னு நினைக்கிறேன். அப்படி என்ன நினைக்க வச்சதே நீ தானடா. அனாமிகா, இதுக்கு மேல நீ எதுவும் சொல்ல வேண்டாம். கடவுள் இந்த உலகத்தை படைச்சது காதலிக்கதான்னு அன்னைக்கு நீ சொன்னல, அதை இப்ப நான் முழுசா உணர்றேன். இதுக்கப்புறம் உன்னை விட்டு பெரியவே மாட்டேன். அந்த கடவுளே கூடாதுன்னு சொன்னாலும் ஐ லவ் யூ நந்தா, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ.